ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த டாக்டர்ஸ் எபிசோட் 2. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரம் டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ல என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோ வந்து தடியை வச்சு நம்ம ஹீரோயினா அட்டாக் பண்ணலாம்னு பாப்பாரு. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்ப இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தடி எடுத்து அடிக்க வர நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த தடியை வந்து கீழே போட்டுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் என்ன அடிக்காம தடியை வந்து கீழே போட்டீங்க, அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், நான் வந்து அடி வாங்க தயாரா தான் இருந்தேன், இதனால நான் அப்பாலஜிஸ் லெட்டரும் எழுத மாட்டேன், உங்ககிட்ட அடியும் வாங்க மாட்டேன்னு அவ சொல்றா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ தான் நேத்து வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லி அப்ப எதுக்காக இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க, இந்த மாதிரி அவர் கேட்டதுக்கு ஹேஜுங் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் என்னோட பாட்டிக்காக தான் இங்க வந்திருக்கேன், இல்லைனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம ஹேஜுங் இன்னும் சொல்றா, நீங்க எதுக்காக என்னோட பாட்டி மாவ பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கலன்னு அவர் சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து லைட்டா அப்செட் ஆகுறாரு. என்னன்னா, இந்த சமயத்துலதான் ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. சோ அத வந்து யோசிச்சு பாத்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ என்னமா பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படி கட் பண்ணா நம்ம பாட்டி மாமா காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்கும் இல்லையா, அதுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த டாக்டர் யாருன்னா, நம்ம ஜின்சுவோட அப்பா. நம்ம பாட்டி மாமா வந்து ஜின்சுவோட அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது மாத்திரை எழுதி கொடுங்க, நான் அதை வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், உங்களுக்கு நிறைய ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதுக்கு நிறைய செலவாகும் போலயே, என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பணம் இல்ல, நீங்க வெறும் மாத்திரையை மட்டும் எழுதி கொடுங்க, இருக்கிற காசுல நான் மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நீங்க அட்மிட் ஆகணும்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம பாட்டிமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ இப்ப அங்கிருந்த நேரம் நம்ம ஹேஜுங்க காட்டுறாங்க. நம்ம ஹேஜுங் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வரும்போது அன்னைக்கு ராத்திரி அந்த கிளப்ல இருந்து சுவிச்சன் ஒருத்த வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் இல்லையா, அவ வந்து பாத்தீங்கன்னா பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூராவும் ஜின்சுவும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹேஜுங் வந்து பாத்தீங்கன்னா அவனை கண்டுக்காம அங்கிருந்து போறா. இப்ப அதே சமயம் ஜின்சு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன், என் கூட வரையா, என் வீட்டுக்கு வரையா அப்படின்னு யூராவை பார்த்து கேட்கும் போது அவன் என்ன சொல்றானா, இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜுங் பின்னாடி போறா. அப்ப அந்த மாதிரி அவ கூட வரும்போது ஹேஜுங் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் ஒரு யூனிஃபார்ம் வாங்கணும், எங்க வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவ கேட்டதுக்கு அதுக்கு யூரா என்ன சொல்றானா, நான் உனக்கு ஒரு நல்ல யூனிஃபார்மா தரேன், என் கூட வான்னு சொல்லி அவளோட யூனிஃபார்ம தரா. அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு பஸ் வழியா அவங்க வீட்டு பக்கம் வந்து இறங்குறா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்ட் லேடியுமே இருக்காங்க. அந்த மாதிரி அவ அங்கிருந்து நடந்து வரும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணுவாரு. இதை பார்த்த உடனே நீ ஏன் கண்டுக்காம போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, அந்த சமயத்துலதான் அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடியை காட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இவங்க அம்மா கிட்ட வேகமா வந்து கட்டி பிடிக்கும் போது தெரியாம வயித்துல இடிச்சிரும். இதனாலயே அவங்க அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹேஜுங் என்ன பண்றானா, வேகமா ஓடி போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் வராரு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்டரா இருந்திருப்பாரு, இந்த மெடிக்கல் விஷயத்தெல்லாம் அவர் கொஞ்சம் நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு என்ன ஆச்சுன்னு செக் பண்றாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட அப்பாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லி நான் என்ன பண்றதுன்னு அவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ எதுவுமே இப்ப பண்ணாத, நீ ஏதாவது ஆபரேஷன் பண்ணி அது தப்பா ஆயிருச்சுன்னா நீ இனி ஜென்மத்துக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே வர முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதனால நீ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லுன்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவே என்ன பண்றாருன்னா, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. அந்த சமயத்துலதான் அந்த பிரெக்னண்டான லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிக்கூட உடஞ்சிரும். அதே சமயம் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸுமே வந்துடும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ள ஏத்துறாங்க. அவங்க வண்டியில ஏறின உடனே நம்ம ஹேஜுங்க என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி நேரம் நம்ம ஹீரோட அப்பா இருப்பாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனதும் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிம் ஒருத்தர் பாத்திருப்போம் இல்லையா, அவர் தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ண போறாரு. அந்த மாதிரி அந்த ஆபரேஷன் நடக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆயிரும், நல்லபடியா அந்த குழந்தையும் பிறந்துடும். அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். டாக்டர் கிம் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உன்னால ஒரு டாக்டரா இருந்து கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீ திரும்பவும் வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீ திரும்பவும் ஜாயின் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு முடியாதுன்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு இன்டர்னா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்க வந்து அவரோட லீடர் கூட ஒரு ஆபரேஷன் அவங்க தொடங்குறாங்க. இந்த மாதிரி அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த பேஷண்டோட உயிர் போயிடும். இதனால மனசுடைஞ்ச நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல விட்டே வந்துடுறாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹேஜுங் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா நெட்ல வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர்
ராத்திரி ஃபுல்லா அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசியில பாத்தீங்கன்னா பொழுதே விடிஞ்சிடும். காலையில ஆன உடனே நம்ம ஹேஜுங் என்ன பண்றான்னா, அவன் அன்னைக்கு வந்து ஒரு கேசட்டை திருடி இருப்பா இல்லையா, அந்த கடைக்காரங்கிட்ட போய் அந்த கேசட்டை திருப்பி கொடுக்கறான். இதை பார்த்த உடனே அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த சீடியை நீயே திரும்ப வச்சுக்கோ, இதுக்கான காசை உன்னோட டீச்சர் அன்னைக்கே எனக்கு கொடுத்துட்டாரு, நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சினா அவருக்கு சொல்லுன்னு அவர் சொல்றாரு. ஹேஜுங்கால இதை நம்பவே முடியல, அவர் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிட்டானே வச்சுக்கோங்களேன். உடனே அவன் என்ன பண்றானா, நேரா அவளோட வீட்டுக்கு ஓடி வரா, எதுக்குன்னா நம்ம ஹீரோவை பாக்குறக்காக. அந்த மாதிரி அவன் வந்து நம்ம ஹீரோட ரூம்க்கு போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ரூம் பூரா ஒரு மாதிரி புக்ஸ் எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றானா, என்ன உங்களோட ரூம் இப்படி வச்சிருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா, இது எல்லாத்தையும் அடுக்கி தரேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத, நான் அது ஒரு ஆர்டரா வச்சிருக்கேன், எனக்கு தான் அந்த ஆர்டரை பத்தி தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்த விஷயத்தை பத்தி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹேஜுங்க என்ன சொல்றானா, நீங்க வந்து ஒரு டாக்டர்னு சொல்றீங்க, அப்ப பேசாம டாக்டராவே மாறலாமே, எதுக்காக நீங்க ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு டீச்சிங் தான் பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே நம்ம ஹேஜுங்க என்ன சொல்றான்னா, உங்களை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில துரத்திட்டாங்கல்ல, அதனாலதானே நீங்க டீச்சரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நானா தான் அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில வந்தேன்னு அவர் சொல்றாரு. அதோட சேர்த்து நம்ம ஹேஜுங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, என்னன்னா, நான் இன்னில இருந்து திருந்தி வாழலாம்னு ஆசைப்படுறேன், நான் இப்ப ஸ்கூல் படிக்கிறதுனால நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவ சொல்றா. உடனே அவ என்ன பண்றானா, அங்கிருந்து நேரம் வெளியில போய் நம்ம யூராக்கு கால் பண்றா. அவளுக்கு கால் பண்ணி நம்ம கிளாஸ்லயே யாரு நல்லா படிக்கிறவங்கன்னு கேக்குறா. உடனே நம்ம யூரா என்ன பண்றானா, ஒரு காபி ஷாப்ல ஜின்சுவை கூட்டிட்டு வந்து நம்ம ஹேஜுங்கோட பேச வைக்கிறா. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஜின்சு யூராவை பார்த்து, நீ எதுக்காக இங்க கூப்பிட்ட அப்படின்னு அவ கேட்டதுக்கு, உடனே நம்ம யூரா என்ன சொல்றானா, இங்க பாரு இவ பேருதான் ஹேஜுங், உனக்கு இவ்வளவு தெரியும்ல, இவளுக்கு வந்து நல்லா படிக்கணுமா, அதனாலதான் உன்னோட ஹெல்ப்ப கேட்டு வந்திருக்கான்னு அவ சொல்றா. கூடவே நம்ம ஹேஜுங்க என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு நல்லா படிக்க மாட்டேன், இப்ப நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீ அதுல ஹெல்ப் பண்ணுவியான்னு அவ கேக்குறா. இப்ப இந்த சமயத்துலதான் அந்த காபி ஷாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா சூச்சலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்திருக்காங்க. அவன் வந்து நம்ம ஹேஜுங்க பார்த்த உடனே ஒரு சேர எடுத்துட்டு வந்து பக்கத்துல போட்டு உட்காந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜின்சு கிட்ட வம்ப பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹேஜுங் செம காண்டாகிறா. உடனே அவன் மேல கை போட்டவன காலரை புடிச்சு அவ கைய உடச்சு கேள்வி கேக்குறா. அவளுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ கேக்கும் போது சுவிச்சல் வந்து அதை தடுக்கறா. இந்த மாதிரி அவன் தடுத்த உடனே நம்ம ஹேஜுங் என்ன பண்றாங்கன்னா, யூராவையும் ஜின்சுவையும் கூட்டிட்டு அந்த கடையை விட்டு வெளியில போறா. இந்த மாதிரி அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமாவும் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க இவங்கள துரத்திட்டு வராங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அங்கே இங்கேயுமா ஓடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு சந்தா புடிச்சு அந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்கும் போது நம்ம சுவிச்சல் என்ன பண்றான்னா, இவங்கள காப்பாத்துறக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தசை திருப்பி விடுறான். இந்த மாதிரி அவங்க ஓடி வந்து ஒரு இடத்துல களைப்பா இருக்கும் போது ஜின்சு என்ன சொல்றான்னா, சரி நான் இப்ப வந்து என் முடிவை மாத்திக்கிட்டேன், நான் உனக்கு வந்து சொல்லி கொடுக்கறேன்னு அவ சொல்றா. இத கேட்ட உடனே நம்ம ஹேஜுங் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பாட்டிமாவை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜின்சுவோட அப்பா கிட்ட மறுபடியும் ட்ரீட்மெண்ட்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் இருக்கும் போல, அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட சீரியஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிருச்சு, இதனால நம்ம ஆபரேஷன் பண்ற நிலைமைக்கு கூட போலாம், அதனால எதுவா இருந்தாலும் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவங்க ஒரு டாக்டர் தானே, நான் கண்டிப்பா ஆகிறேன்னு அவ சொல்றா. இத வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹேஜுங் என்ன பண்றானா, நம்ம ஜின்சுவோட வீட்டுக்கு போறா. அங்க வந்து பாத்தீங்கன்னா யூராவும் இருக்கா, இவங்க மூணு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது ஜின்சுவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜின்சுவை தனியா கூட்டிட்டு போய், எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரியே தெரியல, அவங்க உன்னோட படிப்புக்கு தடையா இருக்க போறாங்க, தயவு செஞ்சு அவங்களை இங்க இருந்து அனுப்பிவிடு அப்படின்னு அவங்க சத்தமா சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே ஜின்சு என்ன சொல்றானா, நீங்க எதுக்குமா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க, அவங்க என்ன பண்ணாங்க
படிக்க தானே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இத நீங்க அவங்க போனதுக்கு அப்புறமா கூட சொல்லிருக்கலாம். அவங்களுக்கு கேக்குற மாதிரியே இதை சொல்றீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே இருப்பாங்க. அவங்க கிட்டே நம்ம ஜின்சோ என்ன சொல்றான்னா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? இந்த மாதிரி அவ கேட்டதுக்கு ஜின்சோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, நீ எதுக்காக அவ கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அவளை அவ போக்கிலே விட்டுரு, அவ நல்லா படிச்சிருப்பான்னு அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சோ இந்த மாதிரி அவங்க அம்மா பேசுனது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ரெண்டு பேத்துக்கும் கேட்டுரும். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களாவே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த மாதிரி அவ அங்க இருந்து கிளம்பும் போது ஜின்சோ என்ன பண்றான்னா, நம்ம ஹேஜூங் கிட்ட ஒரு சீடிய கொடுத்து இதுல இருக்கிறதெல்லாம் நீ நல்லா மனப்பாடம் பண்ணு, இத வந்து எனக்கு டியூஷன்ல கொடுத்தாங்க என்ன சொல்றா. நம்ம ஹேஜூங்க என்ன பண்றான்னா அத வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வரா. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ ஆளே மாறிட்டான். என்னன்னா சாப்பிடும் போதும் படிக்கிறா, தூங்கும் போதும் படிக்கிறா, எங்க இருந்தாலும் அவ படிச்சுக்கிட்டே இருக்கா. இத பாத்துட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறாரு. இவ அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க, எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹேஜூங் என்ன பண்றானா படிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது. அதுக்காக அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வரும்போது எல்லாருமே எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டஃப்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் மட்டும் அதை பத்தி எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்புறா. வெளியில போகும்போது ஜின்சோ என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தானே, இதுக்காக எல்லாம் வருத்தப்படாத, இதுல ஃபெயில் ஆனாலும் நீ அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா இதை கேட்டுட்டு ஹேஜூங் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிருப்பாரு. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிசல்ட்ட கொடுக்க போறாரு. அவர் அங்க வந்த உடனே நம்ம ஹேஜூங்க பார்த்து ஒரு விஷயத்த கேக்குறாரு, என்னன்னா நீ வந்து என்ன தப்பு பண்ண அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவளுக்கு ஒண்ணுமே புரியல, திருத்தரன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. நீ அது என்னன்னு நோட் பண்ணி வை, நான் அப்புறமா அவங்க கிட்ட வரேன்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் ரிசல்ட் சொல்ல போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னன்னு பார்த்தா அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லார விடையும் நம்ம ஹேஜூங் தான் அதிக மார்க் வாங்கியிருக்கா. இத பார்த்த உடனே நம்ம ஹேஜூங்கால இதை நம்பவே முடியல. யூராக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா இதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ஜின்சோக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கடுப்பா தான் இருக்கு. என்னன்னா அவதான் இது வரைக்கும் ஃபர்ஸ்டா வந்துட்டு இருப்பா, இப்ப அவளை ஒருத்தி வந்து முந்திட்டாங்கிறது அவளால ஏத்துக்கவே முடியல. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஜின்சோ தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க கிளாஸ்ல ஒரு மூணு கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, அது மட்டும் இல்லாம அந்த ஹேஜூங்க்கு நீ தான் சொல்லி கொடுத்தியாமா, ஆனா இப்ப பாரு உனக்கு முன்னாடி அவ வந்துட்டா, சொல்லி கொடுத்த நீ படிப்புல கோட்டை விட்டுட்டியே அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம ஜின்சோ வந்து கடுப்பாகி அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தாரா. அவ கோவப்பட்டுகிட்டே நேரம் நம்ம ஹீரோவை பாக்கலன்னு போவா. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லேப்ல உட்காந்து எதையோ பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹேஜூங்கும் அந்த இடத்துக்கு வரா. அவ என்ன பண்றானா அந்த மைக்ரோஸ்கோப்ல இவர் என்ன பாத்துட்டு இருக்காரோ அதே தான் இவளும் பாக்கறா. இந்த மாதிரி அவங்க மாறி மாறி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது இத பார்த்த உடனே ஜின்சு செம்ம காண்டாகிறா. சி லிட்டரலி அவ வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்றா. அதனால ஹேஜூங்க பார்த்த உடனே அவ கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாப்போம். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.